தமிழருடைய தொன்மை. இதை பற்றி பரவலாக பேசப்படுகிறது. உண்மையிலேயே அதிகாரப்பூர்வமாக தமிழின் வயது என்ன என்ற கேள்விக்கு பதில் என்னவென்றால், சமீபத்தில் ஒரு ஆதாரம் தரப்பட்டுள்ளது. சென்னை கிறிஸ்தவன் கல்லூரி முன்னாள் தமிழ்துறை ஓய்வு பேராசிரியர் ராசேந்திரன் அவர்கள் இந்த ஆதாரத்தை சமர்ப்பித்துள்ளார் செம்மொழி இயக்கத்தில். இந்த ஆதாரத்தின்படி தமிழின் வயது 40,000 ஆண்டுகள். தமிழர்களே, தயவு செய்து மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். யாராவது உங்களிடம் கேட்டாலோ, இல்லது உங்களுடைய முகநூல் அல்லது வாட்ஸ்அப் என்று எந்த இடத்தில் நீங்கள் சென்றாலும், நீங்கள் அதிகாரப்பூர்வமாக தமிழ் 40,000 ஆண்டு தொன்மையுடையது என்று கூறுங்கள். இதற்கான ஆதாரத்தை நான் சொல்கிறேன். 1770 ஆங்கிலேயர்கள் கேப்டன் ஹூக் தலைமையில் ஆஸ்திரேலிய தீவுக்கு சென்றார்கள். அங்கு ஒரு பழங்குடியின மக்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் பேசிய மொழியின் பெயர் அபராஜிதன் மொழி. இந்த ஆஸ்திரேலிய அபராஜிதன் மொழி 40,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று மொழியியல் அறிஞர்களால் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுவிட்டது. இந்த பழங்குடியின மக்களுக்கு வெளி உலக தொடர்பே கிடையாது. உண்மையில் இவர்கள் யார் என்றால், நம் குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த தமிழர்கள் கடல் சீற்றத்தால் குமரிக்கண்டத்தில் இருந்து ஆஸ்திரேலியாவிற்கு சென்று விட்டார்கள். ஆக 40,000 ஆண்டு பழமை வாய்ந்த அபராஜிதன் மொழிக்கும் தமிழுக்கும் நெருக்கமான தொடர்பு இருப்பதாக திரு ராஜேந்திரன் உறுதி செய்துள்ளார். அப்படியானால் தமிழின் அதிகாரப்பூர்வமான வயது 40,000 ஆண்டுகளுக்கும் மேல். இந்த சான்று இதற்கு முன்னால் இது மொழியியல் அறிஞர்களால் சொல்லப்பட்ட பல வரலாறுகளை உடைப்பதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் எங்கு சென்றாலும் தமிழின் வயது 40,000 என்று சம்மட்டியால் அடித்ததைப் போல ஆணித்தரமாக நீங்கள் சொல்லுங்கள். அதற்கு பிறகு 3 சிறு விஷயங்கள். தொல்காப்பியத்தை பற்றி, இந்த மகான் தொல்காப்பியர் இவருக்கு 6 வீர சிலை வைத்திருக்கிறோம். இதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. இன்றைக்கு மேலை நாட்டவர்கள் அணு என்கிறார்கள், புரோட்டான் எலக்ட்ரான் என்கிறார்கள், இன்னும் பிக்பேங் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர்களிடம் போய் உயிர் என்ன, உயிர் என்றால் என்ன என்று கேட்டால் அவர்களுக்கு அதுக்கு பதில் தெரியாது. ஆனால் நம் தமிழ் முன்னோர்கள் உயிரை பற்றி ஆராய்ச்சி செய்து அந்த ஆராய்ச்சியின் முடிவு அந்த ஒரு தொகுப்பு நூல் தான் இந்த தொல்காப்பியம். 5 நிறைந்த தொல்காப்பியம் என்று வருகிறது. மேலும் தொல்காப்பியர் அவருடைய காலத்தில், அதாவது இன்றிலிருந்து 4,000 ஆண்டுகளுக்கு முன், ஏறத்தாழ சமஸ்கிருதம், வேத மொழி போன்ற மொழிகள் எல்லாம் தோன்றுவதற்கு முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த தொல்காப்பியர் அவருடைய காலத்திற்கு முன்பு இருந்த நூல்களை கற்று உயிரை பற்றிய ஆராய்ச்சி செய்து எழுதிய நூல் தான் இந்த தொல்காப்பியம். ஆகவே இது வெறும் இலக்கண நூல் என்று தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீர்கள். இது உயிரை பற்றிய ஒரு ஆராய்ச்சி நூல். தமிழ் மிகவும் நுட்பமானது. இந்த நுட்பத்திற்கு காரணம் தொல்காப்பியர் செய்த மகா நுட்பமான ஆராய்ச்சி. ஒரு சிறு உதாரணம், இந்த சிறப்பு லகரம், இந்த லகரத்தை நமது ஹார்வர்ட் தமிழ் இருக்கையின் அடையாளமாக வைத்திருக்கின்றார்கள். மிகவும் நல்ல ஒரு அடையாளம். இந்த லகரம் எப்படி வர முடியும்? நாவை சுழற்றினால்தான் லகரம் வரும். ஆக தொல்காப்பியர் உயிரை எடுத்து உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் செலுத்தி தம்முடைய நாக்கை பல இடங்களில் மாற்றி ஓசையை எழுப்பி எழுப்பி பார்த்திருக்கின்றார். அப்படிப்பட்ட நுட்பமான ஆய்வின் வழியாக நமக்கு கிடைத்த எழுத்து தான் இந்த லகரம். தமிழ் என்றால் ஏன் எல்லாரும் ஈர்க்கப்படுகிறார்கள்? ஏன் பட்டிமன்ற பேச்சை அனைவரும் விரும்பி பார்க்கிறீர்கள்? அதற்கு ஒரே காரணம், தமிழ் உயிருக்கு இயைந்த வகையில் மிக நுட்பமாக உருவாக்கப்பட்டுள்ளது. அதற்கு காரணம் நமது தொல்காப்பியமானார். இறுதியான ஒரே ஒரு கருத்து, தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று 3 அதிகாரங்கள் உண்டு. அதில் பொருளதிகாரம், இன்றைக்கு நீங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், இந்த ப்ரோக்ராமிங் அன்றே தொல்காப்பியர் 4,000 ஆண்டுகளுக்கு முன்னர் உயிரை பொருளாக்கி இலக்கணம் செய்து வைத்தார். அதுதான் பொருள் இலக்கணம். உயிரின் தன்மைகள், ப்ராப்பர்டிஸ் என்ன, உயிரின் இயக்கங்கள் என்ன, உயிரின் தன்மைகள் அன்பு நிலையில் இயங்கும்,
அன்பு இல்லாமல் எங்கும் அன்பு நிலைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அன்பு இல்லாத நிலை கைக்கிளே பெருந்தினை இப்படியாக செல்கிறது. ஆக எந்த அளவிற்கு நுட்பம் பாருங்கள். அதற்கு பிறகு அவர் கூறும் இயக்கங்கள், இந்த அண்ட சராசரமே எட்டு இயக்கங்கள், அதாவது எட்டு லாஜிக்குகளை இயங்குகிறது என்கிறார். இந்த எட்டு லாஜிக்குகளை தாண்டி அண்ட சராசரத்தில் எந்த இயக்கமும் இல்லை என்கிறார் தொல்காப்பியர். அதில் கூறப்பட்ட ஒரே ஒரு லாஜிக் தான் சுழியம் ஒன்று. இந்த சுழியம் ஒன்று என்ற லாஜிக் அல்லது ட்ரூ ஃபால்ஸ் அல்லது பூலியன் அல்ஜீப்ரா அல்லது நம்முடைய சிவலிங்கம் நாத விந்து கருத்து, இதுதான் இன்றைய ஆங்கிலேயர்களின் டிஜிட்டல் உலகம். இதை வைத்து தான் இந்த டிஜிட்டல் சித்து வேலையே செய்யப்பட்டிருக்கிறது. ஆக தொல்காப்பியர் கூறிய எட்டு லாஜிக்குகளில் ஒரு லாஜிக்கை வைத்து அதை பெருக்கி இத்தனை தூரம் நம்மை ஆச்சரியப்படுத்த முடியும் என்றால், மீதம் உள்ள ஏழு லாஜிக்குகள் என்ன என்று நீங்கள் அனைவரும் ஆராய்ச்சி செய்து அதை பெருக்கினால் என்ன ஆகும், அது உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை. ஆகவே உங்கள் அனைவரையும், தமிழர்கள் அனைவரையும் தொல்காப்பியம் படிக்க அழைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி தந்த பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி.